ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஃபுட்பால். ஸோ இன்றைக்கு வீடியோவில் மறுபடியும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டென்ஸ் வீடியோஸோடு தான் சந்திச்சிருக்கோம். இன்னொன்னா பார்க்கலாம். அண்ட் சென்னை எஃப்சியோட ஸ்காட்டிஷ் ஸ்ட்ரைக்கர் கானர் ஷீல்ட்ஸ் வந்து சென்னை எஃப்சியோட கான்ட்ராக்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாருன்னு ரெலவெண்ட்டான சோர்சஸ் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவரோட கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து 1 இயர் டீலில் சைன் பண்ணியிருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஜார்டன் முரேயோட டிபார்ச்சருக்கு அப்புறம் அல் அஹெட் எஃப்சி, ஒரு லெபனானீஸ் ப்ரீமியர் லீக் கிளப், அதில் இருக்க பிளேயர்லி அர்வின்ற ஸ்காட்டிஷ் ஸ்ட்ரைக்கர் வந்து சென்னை எஃப்சிக்கு ரூமரில் வந்திருக்காரு. இவரோட மார்க்கெட் வேல்யூ வந்து 4.8 crores. அண்ட் அல் அஹெட் எஃப்சி வந்து இந்த சீசன் நடந்து முடிஞ்ச ஏஎஃப்சி கப்போட ரன்னர் அப்ஸ். அண்ட் அவங்க ஏஎஃப்சி கப்போட ஃபைனலுக்கு போகிறதுக்கே இவர் ஒரு செமிஃபைனலில் 2 கோல் போட்டிருப்பார். அண்ட் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா அவர் மொத்தமாக 26 matches 12 goals அடித்து 3 assists கொடுத்துருக்காரு. அண்ட் இதுக்கு முந்தின சீசனும் வந்து லெபனானீஸ் சூப்பர் கப்பை வந்து அவங்க அல் அஹெட் எஃப்சி வின் பண்ணுறதுக்கு இவர் ஒரு இம்பார்ட்டண்ட் ரீசனாகவே இருந்தாருன்னு சொல்லலாம். இவரோட ப்ரைம் சீசன் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி 2021-22 சீசனில் ஃபின்லாண்ட் லீக்ல இருக்க ஒரு டீமுக்காக 22 matches 20 goals போட்டு அந்த லீக் ஒரு டாப் ஸ்கோரராகவே இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, இப்போ நடந்து முடிஞ்ச லெபனானீஸ் ப்ரீமியர் லீக், அதாவது இந்த சீசன்லேயுமே வந்து 2வது டாப் ஸ்கோரராக அந்த லீக்ல இருந்திருக்காரு. ஸோ வந்து ஒரு அற்புதமான சைனிங் சென்னை எஃப்சி பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். அண்ட் இவரோட ஃபினிஷிங் வந்து வேறு லெவலில் இருக்குது. வித் ஒரு வேல்ஸ்கிஷியும் ஃபிஸ்கோவிச்சையும் கம்பைன் பண்ணால் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குமோ அப்படி இருக்குது. அண்ட் இவர் தான் இந்த லெபனானீஸ் ப்ரீமியர் லீக்கோட மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயராகவும் இருக்கார். அண்ட் ஒன் ஆஃப் த சாலிட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஜார்டன் மரே நான் சொல்லுவேன். இவரை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சைனிங்ஸ் சென்னை எஃப்சி அவர் பண்ணதுலேயே. ஸோ வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள். நன்றி.